Hello friends, இன்னைக்கு அந்த பழைய டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா, செல்ஃப், பரமாத்மா, ஜீவாத்மா, அதனே கண்டினியூஷன் பார்க்கலாம். தொடங்கிறதுக்கு முன்னாடி சின்னவங்களுக்கு இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் போகலன்னு சொன்னாங்க யூடியூப்ல. அது எப்படின்னா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தாது, அதுக்கு பக்கத்துலேயே கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த வீடியோ அப்டேட்ஸ் போகுது. ஸோ அதை செக் பண்ண, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செல்ஃப், பரமாத்மா, ஜீவாத்மா அந்த டாபிக்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா. நான் யோசிச்சு பார்த்தேன், நம் பாட்டுக்கு நமக்கு தலைக்குள்ளால என்னது இருக்குது, சித்தம் இருக்குது, புத்தி, மனம், அகங்காரம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். சும்மா யோசித்து பார்த்தாச்சுன்னா நமக்குள்ளால இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது நான் பாட்டுக்கு ஏதோ சும்மா கதை கதையா சொல்லிட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங். இத ஏதாவது கதை வச்சு சொல்லியாச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுச்சுது. ஸோ அது எந்த கதையை வச்சு சொல்லலாம்னு கொஞ்சம் தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம், அதை வந்து ஒவ்வொரு நமக்கு தெரிஞ்ச கதைக்கு கூட அசோசியேட் பண்ணியாச்சுன்னா ஈஸியா இருக்கும், அது மைண்ட்ல நிக்கிறது. ஸோ அது அதை பார்க்கும்போது ராமாயணம் வந்து ஒரு நல்ல கதை. அதை வச்சு இப்ப இந்த செல்ஃப் இந்த சீரீஸ்லயே உள்ள டாபிக்ஸ்ல நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததை ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதை அசைன் பண்ணி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ராமாயணம் என்ன கதை? ராமாயணம், ராமர் வந்து நாட்டு ஆளணும், ஆனா வந்து அவருக்கு ஏதோ ஒரு ரீசன்னால காட்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. லக்ஷ்மணன், சீதா அவங்க ரெண்டு பேரையும் கொடுத்து காட்டுக்கு போவாரு. 14 வருஷம் இருக்கணும் காட்டுல வச்சு ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ராமன், லக்ஷ்மணன், அனுமான் அவங்க எல்லாம் போய் ராவணன் இருந்து சீதாவை மீட்டுட்டு வருவாங்க. இது கதை, நமக்கு தெரிஞ்ச கதை தான். இதுல ராமன் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ராமன் வந்து அயோத்தியாவை ஆளக்கூடிய, ஆள்றதுக்கு தகுதியுள்ள ஒரு அரசன், ஆனா ஆளல்ல, அவர் வந்து காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அது ரானா என்ன சொல்றது, வெளிச்சம். அது ராணி ஒரு காட் கூட உண்டு. அந்த வெளிச்சம், மன், இந்த மைண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது சித்தம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, பரமாத்மா. அந்த பரமாத்மா இந்த கதையில ராமன் வந்து பரமாத்மாவுக்கு ஈக்குவலண்ட். அதனாலதான் என்ன சொல்றது, நாராயணனுக்கு அவதாரம் ராமன் சொல்றது. ராமன் அது ஒரு கேரக்டர். ராமனுக்கு கூடாலே இருக்கிறது யாரு, லக்ஷ்மண். லக்ஷ்மன் என்ன, லக்ஷ்மன்னா மனுஷனோட வில் பவர். தமிழ்ல ஒரு வேர்டு ஒண்ணு தெரியுமா, லட்சியம். லட்சியம் அதாவது என்ன சொல்றது, ஒரு குறிக்கோள். குறிக்கோள்னு கூட கிடையாது, வில் பவர்னா அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அதை நினைக்கணும், நினைச்சுதான் பண்றோம். அது எப்படி சொல்றது, இப்போ இங்க பாருங்க, இப்ப என் கைய நான் இப்படி வச்சிருக்கிறேன், இந்த கைய இங்க இருந்து நான் இப்படி இங்க மாத்துறேன், அதுக்கு நான் இங்க இருந்து என் கைய இங்க தான் கொண்டு போறேன். இதுல என்னதெல்லாம் இன்வால்வா இருக்குதுன்னா, எனக்கு சித்தம், நான் வந்து சும்மா ஒரு கோமா ஸ்டேட்ல இருந்தேன்னா என் கைய இங்க இருந்து இப்படி நான் கொண்டு போக முடியாது, முழிச்சிருக்கணும். அடுத்தது என் கையை இங்க இருந்து இங்க கொண்டு போகணும்னு நான் நினைக்கணும். புரியுது இல்லையா, அதாவது சும்மா அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இதைத்தான் நம்ம வந்து வில்லுன்னு சொல்றது, வில் பவர். வில் பவர்னு ஒரு காரியத்தை எடுத்து முடிக்கக்கூடிய பவர் அந்த இதில் கிடையாது. இதை பண்ணணும், அதாவது அந்த ஒரு அப்படி இதை நடத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு தோணல் வருது இல்லையா, அதுக்க பேர் தான் வில் பவர். அதாவது பைபிள் எல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து தன்னுடைய வில் பவர்னால இதை உண்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மணன் வந்து வில் பவர், ஒரு மனுஷனுடைய வில் பவர்.
அடுத்தது யாரு, பரதன். பரதன் சொல்லுவாங்க. பரதன் யாரு, பரதன் வந்து ராமனோட தம்பி. ஆனா வந்து ராமன் வந்து காட்டுக்கு போகும்போது பரதன் வந்து இங்க இருப்பார், எங்க அயோத்தியாலே. ஆனா பரதனை தான் வந்து அரசாளணும், ஆனா பரதன் வந்து அரசாள மாட்டாரு. என்ன பண்ணுவார்னா, போய் ராமர்கிட்ட போய் திரும்ப அயோத்தியாவுக்கு ஆளை வாங்கன்னு கூப்பிடுவாரு. அப்ப ராமர் சொல்லுவார், நோ நான் வரல. கடைசியில இவர் கெஞ்சி கூத்தாடி, உங்களோட செருப்பை கொடுங்க, பாதத்துல போட்டிருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அரியணையில வச்சு இவர் வேற எங்கேயோ போயிடுவார். பரதன், பரதன் யாருன்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மான ஒரு காம்பினேஷன் பார்த்தோம் இல்லையா, இதுல ஜீவாத்மா. அது அது என்ன கணக்குன்னா, பரமாத்மா இங்க இருக்குது வெளியில, வெளியில மனுஷ உடம்புக்கு உள்ளால அது வரும்போது ஜீவாத்மான்னு நம்ம முதல்ல பார்த்தோம். இதுல இந்த அயோத்தியா என்னும் இந்த உடம்புல ராமன் ஆளணும், ஆனா வந்து ராமன் வந்து காட்டுக்கு போயிடுவாங்க. அதனால பரதனை வந்து ஆள சொல்லுவாங்க. யார, ஜீவாத்மா. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் சரியா. ஆனா பரதன் ஆள மாட்டாரு, அவர் வந்து அங்க போவாரு, ராமர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு பார்ப்பாரு, வரமாட்டாரு ராமன். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த கால் உள்ளத வாங்கிட்டு வர்றாரு இல்லையா, அந்த அவருடைய கால் பட்ட ஒரு தடத்தை எடுத்துட்டு வந்து வச்சு இங்க ஆழ்வார். என்ன மீனிங்னா, நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடைய கால் பதித்த ஒரு தடம், அதை சிம்பலைஸ் பண்றது தான் வந்து இந்த காலில் உள்ளதை எடுத்துட்டு வர்றார். அது அது ஏன் அதே சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறோம், மனுஷனுடைய தலையில இருந்துதான் போதம், போதத்தோட சென்ட்ரோ என்ன சொல்றது, அந்த ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்குதுன்னா, நம்மளோட போதத்துக்கு தலையில இருக்கு. இங்க இருந்து நமக்கு போதம் இருக்குது. நமக்கு கால்ல இருந்து போதம் கிடையாது, கையில இருந்து நமக்கு போதம் இல்லை, புரியுது இல்லையா. சோ அதனால தலை வந்து நமக்கு டாப், கால் வந்து நமக்கு பாட்டம். யாருக்கு இது, ஜீவாத்மாவுக்கு. ஆனா இந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான தன்மையான பரமாத்மாவை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குது, பரமாத்மாவுடைய நேச்சர் என்ன, பரமாத்மா எங்கும் பறந்து எல்லையற்றவனாய் இருக்கக்கூடியதுதான் பரமாத்மா. அவ்வளவு இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் பறந்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மா முடியக்கூடியது எங்க தெரியுமா, நம்ம தலை முடியக்கூடியதுன்னா, அதாவது அந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா அது எங்கெல்லாமோ பறந்திருந்து அது எல்லாம் முடிய வந்து சேரக்கூடிய இடம் இது. ஸோ அதனாலதான் சித்தர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை சிவனுடைய காலை வந்து என் தலையில வந்து தாங்கிட்டு நடந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பாட்டுல வரும். ஸோ அது இந்த கதையை தான் வந்து ராமாயணத்துல ராமனுடைய செருப்பை கொண்டு வந்து அரியணையில வச்சுட்டு பரதன் அதை ஆண்டார் அப்படின்னு சொல்றது. ஆனா பரதன் கூட அதுல உண்மையிலேயே ஆண்டிருக்க மாட்டார், பரதனை விட்டுட்டு போயிடுவாரு. பரதனை வந்து நான் இதுக்கெல்லாம் இல்லப்பா நான் எங்கேயோ போறேன்ட்டு அவரும் போயிடுவார். ஆனா இதை வந்து லிட்டரலா எடுத்துட்டு சில ஆட்கள் வந்து இப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு செருப்பை கொண்டு போய் பூஜை பண்றது பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயங்கா அவங்க இதுல எல்லாம் உண்டு பாதுகாசுன்னு சொல்லி அதுக்கு வழிபடுறது. ஓகே, அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இந்த லாஜிக் புரியுது இல்லையா, அந்த செருப்பு ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி அது இந்த பரதன் கான்டெக்ஸ்ட்ல வரும். ஸோ அந்த பரதன் வந்து அந்த ஜீவாத்மா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதுல லைன்ல ஈக்குவேட் ஆகுது. அடுத்தது யாரு, அடுத்தது சத்ருக்னா. சத்ருக்னா புத்தி, அதாவது
லக்ஷ்மணனுக்கு ஒரு பிரதர் உண்டு, கூட பிறந்த பிரதர். கூட பிறந்த பிரதர்னா இரட்ட குழந்தைங்க அவங்க. லக்ஷ்மணன் யாரு? வில் பவர். வில் பவர் இருக்குது. சத்ருக்னா வந்து புத்தி. புத்தினா நம்ம புத்தினா அந்த படிச்சு வரக்கூடிய புத்தி இல்லை, சரியா? ரெண்டும் ரெண்டும் நாலு அந்த புத்தி இல்லை நான் சொல்றது. இன்டெலிஜென்ஸ் கோஷன் ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கிடையாது. அது வந்து நிறைய படிச்சு 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 மைண்ட்ல வைக்கிறது. இப்போ அந்த என்ன சொல்றது, ஐக்யூ ஹை லெவல்ல எல்லாம் படிச்சு எடுத்து ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனா தெருவில் ஒரு நாய் பின்னால் துரத்திட்டு வருதுன்னு வைங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. புரியுது இல்லையா? ஸோ அந்த அந்த படிச்சு அதை அதை நான் சொல்லலை, சரியா? அந்த படித்த இல்லை. இதுல புத்திங்கிறது வந்து த எபிலிட்டி டு என்ன சொல்றது, டு கிராஸ்ப் த ரைட் திங், என்ன சொல்றது, அந்த கரெக்டான விஷயத்த கரெக்டான ரீதியில உள்வாங்கக்கூடிய திறமை, அதுதான் புத்தி. சொல்றது ஒழுங்கா சொன்னு தெரியல. ஸோ புத்தின்னா இப்ப நான் நான் சொல்றத நான் சொல்லக்கூடிய வார்த்தையில பொருள் இல்லை, பொருளே கிடையாது. அதை வந்து எப்படி வேணாலும் திருப்பி திருப்பி என்ன சொல்றது, திரித்து வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படிதானே. ஆனா நான் சொல்லக்கூடியது நான் சொல் என்ன நினைச்சிட்டு நான் சொல்றனோ அதே ஃப்ரீக்வன்சியில இல்லைன்னா அந்த ஆக்சுவல் மெசேஜ உங்களுக்குள்ளால வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் தான் புத்தின்னு நான் சொல்லுவேன். சரியா? ஸோ அந்த அந்த புத்தி வந்து, புத்தி வந்து எதுக்கு தேவைன்னா, சத்ருக்னா வந்து என்ன பண்ணார்னா இந்த மதுன்னு சொல்லி, அதாவது இது எதுக்கு கூடால வரோம்னா, இப்ப ஒரு லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லட்டு இருக்குது, லட்டு தானே? ஆமா, லட்டு. லட்டுல ஒரு ஆளுக்கு வந்து சுகர், சுகர் பேஷண்ட். அந்த லட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனா அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு அவருக்கு எப்படியாவது அதை சாப்பிடணும். இதை ஃபர்ஸ்ட்ல வந்து முதல்ல வந்து கையை நீட்ட மாட்டாரு கொஞ்ச நேரம். அது என்ன, அந்த வில் பவர், லக்ஷ்மணன் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து அந்த வில் பவர்னால கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருப்பாரு அந்த லட்டை, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் மெதுவாக கை போகும், அந்த லட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா. இது வில் பவர் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் நிற்கும், அதுக்கு மேல அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த புத்தி தான். அந்த புத்தியை தான் வந்து சத்ருக்னான்னு சொல்றது. அது ஏன்னா இப்ப நான் வந்து அந்த லட்டை எடுத்து நான் சாப்பிட்டேன்னா, சாப்பிட்டு ஒரு நிமிஷத்துல நான் செத்து போவேன்னு வச்சுக்கோங்க, மேல போய் சேர்ந்துருவேன்னா எனக்கு வந்து இப்ப சுகர் இருக்குது, சாப்பிட்டு ஒரு நிமிஷத்துல நான் இறந்து போயிடுவேன், நான் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன். அந்த வில் பவரை விட பவர்ஃபுல்லானது வந்து இந்த புத்திங்கிறது. இது இருந்ததுன்னா நமக்கு ஒரு புரிதல், அவ்வளவுதான், அது ஒரு புரிதல். ஓகே, இது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல், இதை சாப்பிட்டா இறந்துருவோம். அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு மென்டல் ஃபேக்கல்டி, அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளாலே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ இது இவ்வளவு வந்து யாருக்கு, ராமரோட அண்ணன் தம்பி அந்த மாதிரி வரும். வேற யார் வருவா ராமாயணத்துல? அனுமன். அனுமன் வந்து மைண்ட், சரியா? அது வந்து எல்லாருக்கும் அனுமன்னா என்ன சொல்றது, ஒரு குரங்கு மாதிரி காமிச்சிருப்பாங்க, வானர கூட்டத்துல இருந்து ஒரு குரங்கு. அது ஏன் அப்படி குரங்குன்னு ஏன் போறாங்க, ஏன் மனுஷனே இல்லையா, மனுஷன் இல்லாமலா குரங்குக்கு புறங்க கிடையாது. அது வந்து இந்த ஐந்து புலன்கள் அதை வச்சு, அதாவது மைண்ட் வந்து ஆப்ரேட் ஆகிறது அஞ்சு புலன்கள், புலன்களுக்கு மேலே ஆகும். இந்திரியங்கள், இந்திரியங்கள் இருக்குது, அந்த இந்திரியங்களோட தலைவன் இந்திரன். அது வந்து என்ன சொல்றது, ரிக்வேதால உள்ளது. அதே பாலிசி தான், அது எல்லா கதையிலையும் அப்படிதான் வரும். ஐந்து புலன்கள் இருக்குது, அதனால வந்து
என்ன சொல்றது வானர கூட்டத்துல இருந்து அனுமன் அனுமானம் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோமா, அனுமானம்னா என்ன, அனுமானம்னா திங்க் பண்ணக்கூடிய என்ன சொல்றது இமேஜினேஷன். அது இந்த மைண்டுக்கு நிறைய வந்து ஃபேக்கல்டி வந்து இமேஜினேஷன் பண்ணலாம், இமேஜின் பண்ணலாம், இமேஜின் என்ன இமேஜினேஷன், இமேஜினேஷன்னா ஐயோ இமேஜினேஷனுக்கு தமிழோட என்ன ஏதோ ஒன்று இமேஜினேஷன் அது புரியுது இல்லையா, இமேஜின் பண்ணி பாருங்க நானாவே நினைச்சுக்கிறது அந்த மாதிரி. அது ஒண்ணு, ஆலோசனை பண்றது, திங்க் பண்றது, யோசிக்கிறது, மெமரியில இருந்து போய் பழையதை எடுத்துட்டு வர்றது, புதுசா ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்றது, இதெல்லாமே மைண்ட்ல உள்ள விஷயங்கள் தான். ஆனா இந்த அனுமன் சொல்றது இந்த மொத்த மைண்டையும் வந்து ராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த அனுமனோட கதையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாயுவோட புத்திரன் வாய் வாயுக்கும் மைண்டுக்கும் சம்பந்தம் உண்டு தெரியுமா. வாயுனா காற்று, அதுதான் காற்று, வாயு பகவான். அந்த ஒரு மெடிடேஷன்ல இருக்கிறோம்னா இது எந்த அளவு இப்ப நான் சொல்லக்கூடியது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது சரியா, இது என்னோட கேஸ்ல உண்மை 100% உண்மை. வெளியில புக்ஸ்ல சொல்லியிருக்காங்களா நான் இதுவரை பார்த்தது இல்லை, தெரியாது. என்னன்னா இப்ப மெடிடேஷன்ல இருக்கிறோம் இல்லைங்களா, சும்மா உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா மூச்சு போயிட்டு இருக்கு, நம்ம மைண்டும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம மைண்டு ஆக்டிவ் ஆகும்போது மூச்சு என்ன பண்ணும், அது அந்த மூச்சு உள்ள போய் வெளியில வர்றது கூடுமா குறையுமா. மைண்ட் இப்ப கோபத்துல இருக்கிறீங்க, பயங்கர கோபத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆள் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அது வந்து நமக்கு நம்மளை பாதிக்குது, நமக்கு கோபம் வருது, அப்படின்னா இந்த மூச்சு வாங்குறது கூடும். நல்லா மூச்சு வாங்கும், உள்ள போற காத்து வெளியில வர்றது. இதே இது நம்ம மைண்ட் காம் ஆக 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 மூச்சு விடக்கூடியது குறையும். ஒரு 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 சர்டன் எக்ஸ்டென்ட்ல நான் அப்படியே சொல்லுவேன், ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்ல இந்த மைண்ட் இல்லாத நிலையில இருக்கும்போது மூச்சு இருக்காது அப்படி கூட நான் சொல்லுவேன். சோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மைண்ட் வந்து மூச்சுல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். உள்ள டீப் மெடிடேஷன் எல்லாம் போயிட்டு அதுல இருந்து ஸ்லைட்டா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மூச்சு இல்லாம அப்படி நீ பிளாக் ஆகி அப்படி நின்றுட்டு இருந்த மாதிரி இருக்கும், நமக்கே பயமா இருக்கும், ஐயோ இது என்னது மூச்சு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது மெல்ல அது ஸ்டார்ட் ஆகும் மூச்சு விடுறது, அதுக்கப்புறம் அது நார்மல் பேஸுக்கு வரும். இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட், சயின்ஸ் கூடாலேயோ இல்லை நான் மற்ற சித்தாட்டெக்ஸ் கூடாலேயோ நான் வெரிஃபை பண்ணல, அதை செக் பண்ணல. என்ன எதுக்கு சொல்றேன்னா, இந்த மனம் எங்கிருந்து வருதுன்னா வாயுல இருந்து தான் மனம் வருது. வாயு பகவான்ல இருந்து, அதனாலதான் அனுமன் வந்து வாயுவோட புத்திரன் சொல்றது. அப்படின்னா என்ன இது ட்ரூன்னா, இது உண்மைன்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு மைண்ட் வருது. அது பெரிய ஃபிலாசபி. அது ஏன்னா பிறந்ததுக்கு அப்புறம் தான் மூச்சு விட ஆரம்பிப்போம், புரியுது இல்லையா. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது, ஸோ அது குழப்ப வேண்டாம். ஆனா அனுமன் வந்து மனம், அதனாலதான் அனுமனை வந்து என்ன சொல்றது பெரிய பலசாலி மனம், அதாவது மைண்டை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், உலகத்துல உள்ளது எது வேணாலும் சாதிக்கலாம். ஆனா அது வந்து அந்த மைண்டோட பலம் வந்து நமக்கே தெரியாது. அத சொல்லி கொடுக்கறதுக்கு, அதாவது நமக்குள்ள பவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு யாராவது ஒரு ஒரு ஆள் பக்கத்துல இருந்து அதை குத்தி விடணும் சரியா, அதை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், இந்த மைண்டோட உண்மையான பவரை ரியலைஸ் பண்றதுக்கு. அந்த ஆள் ராமாயணத்துல அவருக்கு பேரு வந்து ஜாம்பவான். ஜாம்பவான்னா என்ன, நம்ம தமிழ் வேர்டுதான் ஜாம்பவான்னா யாரு, அவன் பெரிய ஜாம்பவான்னு சொல்லுவாங்க, அவரை தான் குருன்னு சொல்றாரு. அவர் வந்து
அப்பா நீ அந்த காலத்துல நீ அப்படி எல்லாம் பண்ணிருக்கிற, அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம், நம்ம நம்மளோட எபிலிட்டிஸ நமக்கு வெளியில கொண்டு வர ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஸோ வேற என்ன சொல்லலாம், அனுமர் வந்து அனுமன் வந்து இந்த சித்திகளுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணோன்னு எல்லாம் சொல்லி வழிபடுவாங்க. அது அது என்ன மீனிங்னா, இந்த மைண்ட் சித்திகள் வந்து மைண்டை பொறுத்தது சரியா, அந்த சித்திகள் கிடைக்கக்கூடியது இந்த பரமாத்மாவுக்கோ ஜீவாத்மாவுக்கோ சித்திகள்லாம் தேவையில்லை. அவங்கெல்லாம் வந்து சித்தி அந்த பரமாத்மா ஜீவாத்மா சித்திகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த சித்திகள் சம்பவிக்கிறது எல்லாமே வந்து மைண்ட்ல. அதனாலதான் வந்து சித்தர்கள்லாம் வந்து இந்த சித்தி எல்லாம் அதுக்கு பின்னாடி எல்லாம் போகாதப்பா அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த மைண்டை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமனோட கதையில பாத்தீங்கன்னா, அவர் பெருசாவாரு சின்னாவது ஆவாரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். அது அது எதுனாலன்னா அந்த மைண்டோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. என்னோட பாத்தீங்கன்னா இந்த அனுமன் வந்துதான் சீதா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிப்பாரு. இலங்கைக்கு போய் மைண்டால அவ்வளவு தூரம் போக முடியும், போய் சீதா எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சு ஓகே, அது ஒரு ஈசோட்டரிக் மீனிங் உண்டு. அது எப்படின்னா சீதா இருக்கக்கூடிய இடத்த மைண்ட் கண்டுபிடிக்க முடியும், ஆனா சீதாவை கூட்டிட்டு வர முடியாது, மைண்டால முடியாது, சீதா வரமாட்டாங்க. அது என்னன்னா மைண்டால கடவுளுடைய பவர், அதான் அந்த சீதான்னு சொல்றது அந்த பவர். நான் வேணும்னே அந்த டேர்மை ஒரு டேர்மை யூஸ் பண்ணாம சொல்றேன், அது வந்து ஒரு சக்தி. அந்த சக்திய வந்து ஆக்சஸ் பண்ண போகப்ப பார்க்க முடியும் சரியா, எங்க இருக்குதுன்னு ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சக்திய வந்து கொண்டு வரணும்னா யார், ஜீவாத்மா இல்லைன்னா ராமன், பரமாத்மா ஜீவாத்மா இல்லைன்னா ராமன் போய் தான் கூட்டிட்டு வரணும். ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்றது யாரெல்லாம், இந்த வெல் பவர் லக்ஷ்மணன், இந்த மனம் புத்தி அது எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ இந்த ராமர் வந்து காட்டுக்கு போயிருக்கும் போது லக்ஷ்மணனும் கூட அதுல போயிருவார், வெல் பவரும் போயிடும். இந்த பரதன் வந்து இதை ஆளணும், எதை அயோத்தியாவை ஆளணும், ஆனா பரதன் கூட ஆள மாட்டாரு, சத்ருக்னா தான் ஆழ்வார். இந்த அயோத்தியாவை ஃபுல் கணக்கு வழக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த புத்தியை வச்சுதான் மனுஷன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் உலகத்துல, புத்தி. இந்த புத்தி தான் மெயினா இந்த பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. மனம் சித்தம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம். அதுக்கு முன்னாடி சீதா, சீதா நேரம் ராமாயணத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீதா வந்து பூமி பூமாதேவியோட பொண்ணு, ராமன் வந்து போய் கல்யாணம் பண்ணுவார், கல்யாணம் பண்ணுவாரு, அவங்களும் வந்து வனவாசத்துக்கு ராமருக்கு கூடால போவாங்க, போவாங்க. லக்ஷ்மணன் வந்து ஒரு கோடு போட்டிருப்பாரு, அதை தாண்டி போவாங்க. அது ஒரு நல்ல காமெடியான ஒரு விஷயம். எப்படின்னா இந்த பொம்பளைங்க வந்து அதை வேணும்னே அப்படி எழுதியிருக்கிறாங்களா, இல்லை நக்கல் பண்ணுறது எழுதியிருக்கிறாங்களான்னு தோணும். எப்படின்னா அங்க காட்டுக்கு போயிருக்கிறாங்க, லக்ஷ்மணன் என்ன சொல்றாரு, ஒரு லைனை போட்டுட்டு அம்மா தாயே நீ வெளியில வராதன்னு சொல்றார். அந்த வெளியில வராதன்னு சொல்லும் போது இந்த அம்மா வெளியில வராங்க, யாரு, சீதா வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே ராவணன் வந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஒரு ஆங்கில பார்க்கும்போது சின்ன பேச்ச கேட்கலையோ அப்படின்னு, இதே மாதிரிதான் யாரு பைபிள்ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜெனிசிஸ்ல வரும், ஆதாம் ஏவாள், கடவுள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஏவாள்கிட்ட சொல்லுவாரு, மாத்தாயே நீ இதை மட்டும் பண்ணாதன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த அம்மா வந்து அதை மட்டும் பண்ணுவாங்க, மொத்தமா வந்து ஸ்டோரி வந்து தலைகீழ போகும். ஸோ ஒரு ஆங்கிள் பார்த்தாச்சுன்னா ஆமா, அந்த பொம்பளைங்க சொன்னது கேட்காதது மாதிரி வரும், ஆனா அது அப்படி கிடையாது. அதுல உள்ள மீனிங் என்ன, மீனிங் என்னன்னா, ஒண்ணு வந்து இந்த சிவன் சக்தி அந்த கணக்கு எடுத்துக்கோங்களேன், சிவன் வந்து
எத்தனையுமே ஒன்றாம இருக்கக்கூடிய ஒரு ஆள், சரியா? அதான் வந்து அந்த பரமாத்மான்னு சொல்லுவோம். சக்தி வந்து டைனமிக்கா உள்ளது, சிவன் வந்து மேல உள்ளவர், சக்தி வந்து பூமியில உள்ளது. இது ரெண்டும் சேரும்போது, சிவனும் சக்தியும் சேரும்போது இந்த உலகம், இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா? இதே மாதிரிதான் இந்த ராமர் வந்து இருக்கிறார் இல்லையா, இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஏதோ ஒண்ணு, ராமர், ராமர் வந்து மேல உள்ளவர், இந்த சீதா வந்து பூமி தேவியோட பொண்ணு. இந்த பூமி தேவியோட பொண்ணை வச்சுதான் இந்த எனர்ஜி சக்தி, சரியா? இந்த சக்தி வச்சுதான் நம்ம உடம்பும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பூமி தேவியில உள்ள சக்தி, ஓகே, அது கரெக்ட். அதோட நேச்சர் எப்படி இருக்கும்? நேச்சர் எப்படின்னா, அது எங்கிருந்து வருது? நம்ம பாடி, நம்ம பாடியில சக்தி இருக்குது இல்லையா? இந்த சக்தி எங்கிருந்து வருது? சாப்பாடுல இருந்து வருது. சாப்பாடு எங்கிருந்து வருது? பூமியில இருந்து வருது. ஸோ இப்ப இறக்கும் போது இந்த ஐட்டங்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். பாடி, இந்த எனர்ஜி, அது இது எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். இதுல எதுவும் இல்லையுமே ஒட்டாம இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அந்த பேக்ல இருக்குது இல்லையா, அது தனியா இருக்கும். இதான் இதுல உள்ள லாஜிக். இப்போ இந்த பரமாத்மா பேக்ல இருக்குது, இதுக்கு கூடால இந்த சக்தி வந்து சேரும். இந்த சக்தி வந்து சேரும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த சக்தி வந்து நம்மளுடைய புலன்கள் வழியா செலவழிஞ்சிட்டே இருக்குது. கண்ணு வழியா வெளியில போகும், அதாவது வெளியே எப்படி செலவழியுதுன்னு, அதாவது என்ன சொல்றது, எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய், எனர்ஜியை உண்டாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது மாறும். அதே மாதிரி நமக்கு உடம்புல உள்ள அந்த இதுக்கு கான்சியஸ்னஸுக்கு கூடால சேரக்கூடிய அந்த எனர்ஜி சீதா வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம புலன்கள் வழியா போய்கிட்டே இருக்கு. நம்ம வேஸ்ட் ஆகி அப்படி போயிட்டே இருக்குது, பாக்குறோம், அங்க பாக்குறோம், இதை பாக்குறோம், கேக்குறோம், இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இத ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி இப்ப நமக்கு வந்து பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு எல்லாம் போகணும்னா, இப்படி வெளியில போகக்கூடிய சக்தியை வந்து நிறுத்தணும். நிறுத்தணும், அதாவது வெளியில போகக்கூடிய சக்தியை நிறுத்தணும். அதை எப்படி நிறுத்த முடியும்? எதை வச்சு நிறுத்த முடியும்? அதுக்குதான் இந்த பதஞ்சலி யோக, யோக சூத்ராஸ் பதஞ்சலியில உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? யாமா, நியாமா, தியானா, தாரணா, பிரத்யாகரா, அதாவது வெளியில போகக்கூடியது, என்ன சொல்றது, உள்ள எடுக்கக்கூடியது, இதெல்லாம் அதுல உள்ள யோக, யோகால உள்ள ஸ்டெப்ஸ் இதெல்லாம். அது வந்து எதை வச்சு பாசிபிள்னா, லக்ஷ்மன், அதாவது நம்மளோட மனுஷனுடைய வில் பவரை வச்சுதான் அந்த வெளியில போகக்கூடியது நிறுத்த முடியும். போயிட்டே இருக்குது இல்லையா, அதை வந்து வில் பவர், வில் பவர் வேணும், புத்தியும் வேணும். அந்த வில் பவரை லக்ஷ்மணன் என்ன பண்றாருன்னா, ஒரு லைனை போடுறாரு, போட்டுட்டு அம்மா இதை தாண்டாத, தாண்டியாச்சுன்னா என்ன நடக்கும் தெரியாது, சோ நீ தாண்டா. ஆனா இந்த சக்தியோட நேச்சரே வந்து டைனமிக்கா இருக்க முடியாது. சிவன் கான்ஸ்டன்ட். சோ இந்த டைனமிக்கா இருக்கக்கூடியது, இந்த லைனை போட்டு தாண்டாதனா அது என்ன சொல்றது, ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸியே கிடையாது. அது சும்மா அந்த என்ன சொல்றது, அது சும்மா ஜாலியா ஏதோ பண்ற மாதிரி, அது வந்து இந்த லைனை தாண்டும் போது என்ன நடக்குதுன்னா, மற்றதுல வேற யாரோ, அதாவது ஒரு அசுரன், ராவணன் வந்து ஒரு வேற யார், மாரிசன் மூலமா ஒரு மான் வேஷத்துல வந்து ஏமாத்தி இந்த சக்தியை கொண்டு போயிடுறான். அதாவது சீதா வந்து ஏதோ ஒண்ண பார்த்துட்டு அப்படி பின்னால போகல, சரியா? இதேதான் வந்து யாரு, ஏவாளுகிட்டையும் அந்த பாம்பு வந்து, சர்ப்பம் வந்து என்ன சொல்லிச்சது,
சர்ப்பம் வந்து ஒரு ஏவாளை ஏமாத்தி ஒரு பழத்தை சாப்பிட்டு சொல்லிச்சு. இது வந்து ஆம்பளை பொம்பளைன்னு அந்த கான்செப்ட் கிடையாது இதுல, சரியா? சிவன் வந்து ஆம்பளை, சக்தி வந்து பொம்பளை, அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாலே சிவனும் இருக்கிறாங்க சக்தியும் இருக்கிறாங்க, சரியா? நான் ஆம்பளை, எனக்குள்ளாலும் சிவன் சக்தி. இப்ப நீங்க பொம்பளையா இருக்கலாம், உங்களுக்குள்ளாலையும் சிவன் சக்தி, சரியா? இது வந்து ஒரு கான்செப்ட், சரி? ஆட்கள் கிடையாது. சோ அதனால பொம்பளைங்க இந்த மாதிரி போனாங்கன்னு சொல்றது அது வந்து தப்பு. சக்தி அப்படி போச்சுது, அந்த அந்த கான்செப்டே தப்பு. இந்த ஏமாத்துறதுல அது இன்னொரு பாயிண்டா இல்ல வரலாம். என்ன சொல்லலாம்னா, இந்த சூர்ப நகைன்னு சொல்லுவாங்க, ராவண ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த, அதாவது சீதாவ ராவணன் ஏன் கடத்தினான் ஃபர்ஸ்ட்ல, ஏதாவது ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ராவணனோட சிஸ்டர் தான் வந்து சூர்பநகை. சூர்பநகை வந்து ராமன்ட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் கேட்பாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அந்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருமே நோன்னு சொல்லி சொல்றது இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. அது என்ன மீனிங்னா, இந்த வில் பவருக்கு பக்கத்துலையும் இந்த பரமாத்மாக்கு, இல்லைன்னா இந்த ஜீவாத்மா அந்த சோலுக்கு பக்கத்துலையும் இது சூர்ப நகைன்னு நம்ம அது அது எங்க இருந்து எப்படி அது மாறுச்சுன்னு தெரியாது. அதுக்கு அதோட ஆக்சுவல் நேம் வந்து சூர்ப நகை கிடையாது, சர்ப்ப நாகா, சரியா? அது பைபிள் உள்ள அந்த ஏவாள் அதே கதை, அதே இதுதான். அது அது ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணியாச்சுன்னா இது எங்கேயாவது வரும், கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. இது வந்து நம்ம தமிழ்ல சூர்ப நகை அப்படின்னு சொல்லுவோம், சர்ப்ப நாகா, அதுதான் அதோட உண்மையான. அது வந்து இந்த இந்த என்ன சொல்றது, இந்த பரமாத்மாவை அது அந்த லெவல்ல ஏமாத்து, சரியா? அந்த லெவல்ல அதுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வர போகுது. ஆனா இந்த இந்த பரமாத்மாவோ இல்லைன்னா ஜீவாத்மாவோ இதுக்கு மயங்காது. சோ இது வந்து தோத்து போய் அதனால அதனால இப்பதான் நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வராது, யாரு? ராவணன். சூர்பநகையோட இல்லைன்னா சர்பநாகாவோட அண்ணன் வராரு. அவரு வந்து என்ன பண்றாரு, அவர் யாரு? ராவணன். அவரு வந்து மெயினா ஒரே ஒரு காரியத்தை பண்றாரு, ராமன் இருக்கிறாரு. யாரு இன்சல்ட் பண்ணது? ராமன், லக்ஷ்மணன். இவர் வந்து டைரக்டா வந்து சீதாவை மட்டும் தூக்கிட்டு, சரியா? இந்த ராவணன் யாருன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய அகங்காரா, ஈகோ, இந்த ஐசன்ஸ். இந்த ஐசன்ஸ் வந்து அது ஆப்ரேட் பண்றதுக்காக, இல்லைன்னா அந்த ஈகோ உயிரோடு இருப்பதற்காக டைரக்டா அந்த சக்திய துயிடுங்கிறார். இந்த பூமியில உள்ள சக்தி. அப்ப என்ன நடக்கும், நான் தான் இத கண்ட்ரோல் பண்றேன், இந்த பாடிய கண்ட்ரோல் பண்றேன்னு ஒரு எண்ணம் நமக்கு. இந்த ஐ அகங்காரான்னு சொல்றது பரமாத்மாவோட ஜோடியா இருக்கக்கூடிய சீதா, சரியா? அவ அந்த சக்திய இந்த ராவணன் கடத்தி கொண்டு போய் அவருக்கு பார்ட்னரா வச்சுப்பாரு. சோ அந்த பத்து தலை ராவணன் சொல்றதுக்கு மீனிங் என்ன, இந்த நிறைய லிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், இந்த கெட்ட பழக்கங்கள் எதுல இருந்து, இந்த ஈகோ இருக்கிறதுனால என்னதெல்லாம் வரும், இந்த காமா, குரோதா, லோபா, மோகா, மதா, மச்சரியா, அது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று தெரியும்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசனுக்காக. இப்போ ராமன் வந்து என்ன பண்ணும், போய் சீதாவை வந்து ராவணன்ட்ட இருந்து, அதாவது இந்த இருக்குது இல்லையா, நான் அந்த நான அழிச்சு அந்த நான்ல உள்ள எனர்ஜிய திரும்ப சீதாவை மீட்டு கொண்டு வரணும். அது அந்த ராமாயணத்துல உள்ள எல்லா கதைகள்ல உள்ளவோ என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் வரும். சோ இந்த ராவணன் அழியும் போது நான்
அழியும் போது இந்த சீதா எனர்ஜி இருக்குது இல்லையா, எனர்ஜி என்ன நடக்கும், நம்ம பாடிக்குள்ள எனர்ஜி, இந்த எனர்ஜி கொண்டு போய் நம்ம என்ன ராமன்கிட்ட சேர்க்க போறோம். இது வந்து மெடிடேஷன்ல இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ அந்த சீதா திரும்ப வரும்போது ராமன்கிட்ட வந்து யாரோ ஒரு துணி துவைக்கிறவர் சொல்லுவாரு அப்படின்ட்டு வரும். என்ன வரும்னா, சீதாவை வந்து கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தூய்மை ஆனவள்னா நீ வந்து இதுல தீல வந்து குதின்னு சொல்லுவாங்க. கடைசியில வந்து சீதா வந்து நான் வந்து எந்த களங்கமும் இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீல குதிப்பாங்க. தீல குதிக்கும் போது என்ன சொல்றது, அவங்க வந்து பியூரான ஆள் தான் அப்படின்னு சொல்லி வெளியில வருவாங்க. அது என்ன மீனிங்னா, ஆக்சுவலா இதுவும் அதுல உள்ள ஒரு லாஜிக், இந்த சதின்னு நம்ம தெரியும் வந்து முன்னாடி படிச்சிருக்கீங்க, முன்னாலே இருந்தது அப்படி. அத வந்து சதியெல்லாம் வந்து உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் சொல்லி, ராமன் வந்து இந்த காலத்துல எப்படி சீதா வந்து தீக்குள்ள போன சொல்லி இருந்ததுன்னா, இந்த சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல இந்தியன் பீனல் கோட்லயே உண்டு, அது அதுக்குன்னு ஒரு லா ஏற்றி இருக்கா, ராமரே தூக்கிள்ள போட்டுருவாங்க சரியா. எதுக்குன்னா என்ன சொல்ல, தற்கொலைக்கு தூண்டி விட்டார் அப்படின்ட்டு. அது கிடையாது. அதுல உள்ள லாஜிக் என்னன்னா, இந்த மெடிடேஷன்ல உட்காரும் போது சும்மா ஃபர்ஸ்ட்ல வந்து உள்ள டீப்பாலாம் போகல, அந்த ஃபர்ஸ்ட்ல உட்காரும் போது எண்ணங்கள் வரவும் போகும். அது இது அந்த யோக சூத்திர ஆசிலேயே உள்ளதுதான், தியானா தாரணா பிரத்யாகர எல்லாம் உள்ள போகுது இல்லையா. அந்த சமாதின்னு சொல்லி உள்ள அதுக்கு முந்தின ஸ்டேட்ல, இப்ப நீங்க வந்து 8 பாத் ஆஃப் புத்திசம், தெராடா புத்திசத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தெராடாவா மகாயானா ரெண்டு ஏதோ ஒண்ணு. சோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த லாஸ்டுக்கு முந்தின ஸ்டெப் வந்து சதீன் சரியா. அது என்ன மீனிங், அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, இந்த நான் அழியும் போது, அந்த நான்ங்கிற எண்ணம் உள்ள போ அழியும் போது, வெளியில போகும்போது அந்த எனர்ஜி இருக்குது, நம்ம ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது, அந்த நிலை, அந்த எனர்ஜி உலகத்துல உள்ள எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த எனர்ஜி அப்படி இருந்துட்டு இருக்குது. ஆனா நம்ம இப்ப வந்து எதை ரியலைஸ் பண்ண போறோம், பரமாத்மாவை ரியலைஸ் பண்ண போறோம் சரியா. அந்த பரமாத்மாவை ரியலைஸ் பண்ணும் போது இந்த எனர்ஜி இருக்க கூடாது. ஏன் இருக்கக்கூடாது, பரமாத்மாங்கிறது எதுலையுமே கலக்காத ஒரு தனி போதம், அந்த போதத்துல எனர்ஜின்னு ஒண்ணு கிடையாது சரியா. சோ அதனாலதான் இந்த கதையில அதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, அதை கொண்டு வந்து சீதாவை கொண்டு வந்து கடைசியில இந்த தீல வந்து தூய்மையானவங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்றாங்க. செக் எழுதும் போது அது எந்த வால்மீகி ராமாயணம் இல்ல, ஏதோ வேர்ஷன் ராமாயணத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படி சீதாவை வந்து தீல அனுப்பி வெளியில வரும்போது ஒரு கடவுள் வந்து ராமர்ட்ட என்ன சொல்லுவாரு, அப்பா ராசா நீ வந்து யாரு, நாராயணனோட அவதாரம் அப்படின்னு சொல்லி ராமர்ட்ட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஜீவாத்மாவாக நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், இந்த கடைசியில இது இந்த என்ன சொல்றது, பல யோகாவில் உள்ள பல பல ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றையா கிராஸ் பண்ணி வரும்போது நம்ம வந்து கடைசியில நீ வந்து நாராயணனோட அவதாரம் என்பதை நாமும் உணர்வோம். இதுதான் என்ன சொல்றது ஹோல் லாஜிக். மெயினான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணன்னு நினைக்கிறேன். மெயினா அந்த அந்த காரால மனம் சித்தம் புத்தி அகங்காரம். ஓகே, சோ இனி அடுத்த வீடியோல இனி பிராக்டிக்கலா வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல என்னதெல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சது என்னதெல்லாம் அதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். நன்றி.